யோ சிவா பண்ணிதானே? யோ அவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? நான் இவ்வளவு கோபமா பேசிட்டு இருக்க என்ன அசால்ட்டா உட்காந்துருக்க? எந்திரியா யோ எனக்கு என் பையன் லவ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். 24 மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன். உன் பையனை எங்கேயாவது அனுப்பிச்சிரு, இல்லைன்னா உங்க 4 பேரையும் சுட்டு பொசுக்கிடுவேன். ஐயோ நானா? வேண்டாங்க, பயமா இருக்குங்க. ஏங்க என்ன போய் மாட்டி விடுறீங்க? நீங்க போய் எழுப்புங்க. நீ எழுப்பு. எனக்கு நிறைய ஆராய்ச்சி இருக்கு. ஒரே துப்பாக்குள்ள அடைப்பான். இந்த ஓஷன் ஹோட்டல் அங்க போய் அடைக்கப்படாதா? அதானே அப்பா சொல்றாருல, போயிரேடா. ஓஷன் ஹோட்டல் எல்லாம் அடிக்கணும், நிறைய ஆராய்ச்சி இருக்கு. உங்க கண்ணுல ஒரு ஒளி தெரியும், நீங்க என்னமோ பண்ண போறீங்க. விஞ்ஞானி சார், பெரிய ஆள் ஆயிட்டாங்களா? மறந்துடாதீங்க, யாரும் வச்சுக்கோங்க. கவலைப்படாதயா, என் ராக்கெட்டுக்குள்ள டிரைவர் ஆக்கிறேன். சுத்தமான காத்து, நிறைய செடிகள், இங்க ஆராய்ச்சி பண்ணா சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். வெரி நைஸ். என்ன பெரியம்மா, நல்லா இருக்கியா? சிவா, பாப்பா, வா வா வா, பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு, நல்லா இருக்கியா? இந்தா தண்ணி குடி. என்னப்பா இப்படி அழைச்சு போயிட்ட? ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நீ வருவேன்னு அப்பா சொன்னாங்க. என்ன பிரியமா, இந்த கிராமம் ஒண்ணு திருந்து வேலையா?
மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் எல்லாம் வந்துருச்சு. இன்னும் இந்த அம்மிக்கல்லையே அரைச்சிட்டு இருக்க. ஆரோக்கிய பால், அமலா பால், சிட்டி எவ்வளவு வளர்ந்துருச்சு. நீ இன்னும் இந்த கள்ளிப்பால் காலத்துல இருக்கியே. நீ வேறப்பா, நீ சொன்னதெல்லாம் இங்கேயும் தான் இருந்துச்சு. இப்ப எல்லாம் கெட்டு போச்சு. என்னது கெட்டு போயிருக்கா? இதுக்குதான் ஆண்டவனா பார்த்து எனது ஊர் கம்சகம் போல இருக்கு. என்ன பெரியம்மா, சம்பந்தமே இல்லாம பேச்ச மாத்தது. ஒருவேளை எங்க அப்பா அங்க இருந்து போன் பண்ணி கோழி மீட்டிருப்பான். எப்ப வந்த? நல்லா இருக்கியா? ஒரு முக்கியமான விஷயம் பெரியம்மாட்ட பேசிட்டு வந்துடுறேன். இந்த மனுஷனை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. தம்பி, இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டீல்ல, அங்க பார். அடடடடடா, சூப்பர். அப்ப ஓகே ஓகே, நான் இருக்கேன் பெரியப்பா. சிட்டியவே கலக்கிட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அது போதும்ப்பா எனக்கு. அவ அவளுங்க கறி மீனா திங்கிறாளுங்க, நாம இந்த கிறுக்கனை கட்டிக்கிட்டு கீரை ஒருவர் தான் மிச்சம். என்ன ஆடு ஒரு தினசா கத்துது, என்ன கன்றாவியம்! மகனே, நம்ம நாட்டுக்காரவங்க விண்வெளி விஞ்ஞானத்துல வளரவே இல்லையாப்பா. ஏன்? நிலாவுக்கு மனுஷனை முதல்ல அனுப்புனது அமெரிக்காக்காரன் தானே? அதான் இல்ல, அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு அங்க சுட சுட வடை சுட்டு இருந்தாங்க நம்ம தமிழ் பாட்டி, அவங்க தான் பெரியாங்க. அப்ப நம்ம தான் ஃபர்ஸ்ட். ஆமா, நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆட்டை அம்மா வாக்க போறோம். ஆட்டை அம்மா வாக்க போறியா? மகனே வேணாம், மகனே வெளியே தெரிஞ்சு அசிங்கமா இருக்கு. குளோனிங் பண்ண போறோம். ஏண்டா மகனே குளோனிங்னா? ஊசி போட்டா ஆடு குட்டி போடும். ஊசி போட்டா குட்டி போடுமா? அது இது எதுவுமே இல்லாமையா? எப்படி புரிஞ்சு போச்சு? பெரிய விஞ்ஞானிப்பா, கை கொடு கை கொடு, நல்லா போடு, நல்லா கெட்டி புடிச்சுக்கோ, நல்லா போடு, ஊசியை போடு. எனக்கு அப்பவே ஒரு டவுட், ஊசி போடும் போது வேற ஒண்ணு தெரிஞ்சது. நீ கூட கவலைப்படாதீங்க, வந்த முதல் சர்க்கல் விட மாட்டேன். நீங்க சரியா வராது ஜோஸ்தா, நமக்குள்ள சரியா வராது. ஏன்னா நான் ஒரு சயின்டிஸ்ட். இது ஒரு சுப்புடி. ஓம் ஐன்ஸ்டைன் நமஹ. ஏன்னா நான் ஒரு அறிவாளி, நீ ஒரு மக்கு பொண்ணு. நமக்குள்ள சரியா வராது. நமக்குள்ள இந்த காதல், கல்யாணம், குழந்தை, குட்டி இதெல்லாம் சரியா வராது. ஒருவேளை குழந்தை பிறந்துருச்சுன்னு வை, அது ஒன்று மாதிரி மக்கா பிறந்துட்டா ஐ கேன் ஹேண்டில் இட். நம்ம இன்னும் பார்க்கல, பேசல, பழகல, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு லட்சியம்தான் முதல் பொண்டாட்டி. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சோறு போடணும்னு நினைக்கிற பொண்ணை விட எனக்கு சோறு போடணும்னு நினைக்கிற பொண்ணு தான் எனக்கு தேவை. என்ன? ஹலோ ஹலோ, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டா அது போதும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெருசா ஒண்ணு யோசிக்க வேண்டியதில்ல. நான் பொம்பள, நீ ஆம்பள. நா, நீ ஆம்பள தானே? ஆமா. என்னாச்சு? ஏன் என்னாச்சு? எங்கெல்லாம் வேணா? ஏ, கிசிரிச்ச நிறைய கலரி செல்வாங்க வேணா? ஐயோ ஐயோ, பாருங்க அங்கிள், சொல்ல சொல்ல கேட்காம கிட்ட கிட்ட வராரு. சயின்டிஸ்ட்னா அப்படிதாமா இருப்பாங்க, கொஞ்சம் ஆர்வம் அதிகமா தான் இருக்கும். இந்த பாரு, எல்லா விஷயமே பேசியாச்சு, நல்ல நேரம், நாளை காலையில இருக்கு. சட்டு புட்டு நீ இங்கேயே தட்ட மாத்திக்குவோம். உங்க அப்பாட்ட சொல்லு, நான் நாளை பார்க்க கிளம்பு. என்ன மாப்பிள்ள கிளம்பிட்டான் தாத்தா சார்? என்ன, இந்த வாழ்க்கையில யாரும் நம்ம
என்ன நம்பர் ஒரே ஆள் நீங்க தான். எனக்காக எல்லார்கிட்டயும் சண்டையும் போடுறீங்க. உங்களுக்காக நான் ஒன்னு பண்ணிருக்கேன். கொஞ்சம் இருக்கேன். டேய் எங்கடா போற? இங்க வர இருங்க. என்ன பண்றான்? வரலாற்றுல பெரிய இடத்தை பிடிக்க போறீங்க தாத்தா. இது ஒரு பவர்ஃபுல் ராக்கெட். இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னு பாருங்க. ரங்கசாமி நாகராஜன். உங்க பேரு? டேய் என்னடா எதுக்கு? ஓசோன் லேயர் ஓட்டைய அடைக்கிறதுக்குன்னே கண்டுபிடிச்சிருக்கேன். இது மட்டும் இல்ல தாத்தா, உங்களை நான் எங்க கொண்டு போறோம் பாருங்க. டேய் ரொம்ப சந்தோஷமா இருக்கடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நல்லா வருவிடா. டேய் 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 இத எப்ப விட போற? அத அப்புறமா சொல்றேன். அப்படியா? ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். குட் பை. ஐயா வாங்க வாங்க வாங்க, எடுத்துக்கங்க. என்ன தெரியுமா? நம்பிக்கை நட்சத்திரம். இந்த உலகத்துக்காக தன்னையே எரிச்சுக்கிற மெழுகுவர்த்தி. ஆராய்ச்சி தான் வாழ்க்கைன்னு அவன் கடந்தான். உன் பொண்ணு தான் வலுக்கட்டாயமா அவனை காதலிச்சது. இன்னொரு தடவை இந்த பையனை பத்தி ஏதாவது பேசுனேன். எத்தனை மணிக்கு? அது அப்புறமா சொல்றேன். அவன் டைம்ங்கறா, நீ அப்புறங்கறா, என்னடா நடக்குதுங்க? அப்புறமா சொல்றேன். டேய் நீ வேற யாரையாவது காதலிச்சுக்க, அவளையே அவன கல்யாணம் பண்ணி வச்சற. நான் என் பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துக்கறடா. நான் ஓகேவா சார்? அடி செருப்பால. ஹாய் மாமா. அப்போ கல்யாணம் நிக்க போறது? அதுதான் ஏற்கனவே நின்னுடுத்தே கலாட்டாவை சொன்னேன். ஏன்பா இப்படி பண்றீங்க? அப்பவே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. உனக்கு ஒண்ணு தெரியாதுமா, நீ சின்ன பொண்ணு, அவன் குடும்பமே லூசு குடும்பம். அப்பா உங்களுக்கு தெரியாதுப்பா, அவர் ரொம்ப நல்லவர். அவ ஒரு நாள் உன்ன வச்சு காப்பாத்துவானா? உனக்கு சோறு போடுவானா? சரிப்பா, உங்களுக்கு பிடிக்காத கல்யாணம் எனக்கு வேணாம். வாங்க போய் அவசரப்படாத. அம்மா ஹானா ஒண்ணு, நான் வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா நான் செத்துருவேன். ஐயோ நான் உங்க பொண்ணுப்பா, சொன்னதா செய்வேன். வாங்க என்னமா இல்லம்மா, இங்க வா. ஒத்த பொண்ண பெத்து வச்சிருக்க, எனக்குன்னு வேற யார் இருக்கா? என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறவன் வீட்டோட இருக்கணும்னு நினைச்சேன். இதெல்லாம் உனக்கு ஒத்து வருமா? மாமா உங்க வீட்டோட மாப்பிள்ளைய வரதுக்கு ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம். டேய் மானம் கட்டவன, இதானே உன் ஐடியா? என்ன சார் ஏன் பையனை திட்டுறீங்க? ச்சி உனக்கு வெக்கமா இல்ல சார்? என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? பையன் வந்து எப்படி சார் உங்க வீட்டுல வந்திருப்பான்? மருமக அவதானே சார் எங்க வீட்டுல வந்திருக்கணும். டேய் டேய் சார், வீட்டோட மாப்பிள்ளைய வச்சிருக்கீங்களா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். இந்த செலவுல இருந்து மறுவீடு செலவு வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் சார். சார் வரதட்சணை கூட கொடுக்குறேன் சார. கூட்டி போறேன் சார். அவளை இதுக்கு முன்னாடி சம்பாரிச்சது இனிமேல் சம்பாரிக்க போறது எல்லாத்தையும் கூட கொடுத்துறேன் சார். கூட்டி போங்க சார். வீட்டோட மாப்பிள்ளை மட்டும் வரமாட்டான், கத்திரிக்காய் குண்டு வரும், பரவாயில்லையா? டேய் கண்டத சொல்லி கெடுத்துறாதடா சார். ஐயர் மந்திரம் சொல்லி தட்டு மாத்தி இவெல்லாம் சாப்பிட்டு இப்பவே கூட்டி போறீங்க சார். அம்மா கையோட கூட்டி போறமா? கூட்டி போறமா? என் பொண்ணுக்காக நான் இதை ஏத்துக்கிறேன். சம்பந்தமா இப்படி மாட்டவாங்க? அப்புறமா சொல்றேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்ட மாத்திக்கங்க. நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு. சும்மா இருடா. ரெடி ஸ்டார்ட். ஏய் இது பாக்குறான். ஐயோ என்னமோ பறந்து வர்றது. யோ ஐயரே எங்கயா ஓடுற? என்னடி பாருங்கண்ணா. தெரிச்சிருக்குமே. நீ ஒண்ணு கவலைப்படாத, சயின்டிஸ்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் அட்டெம் ஃபெயிலியர் தான். செகண்ட் அட்டெம்ல ஒன்னையும் சேர்த்து அனுப்புறேன் தாத்தா. போடாங்க. பாருங்கடா பாருங்கடா
மாதிரி